வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். மழையில் எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸோ நேற்று வந்துட்டு குருவோட ட்ராயிங் போட்டப்போ நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. குரு பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், அவனுக்கு வந்துட்டு கை கால் புரியல அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம ஹாப்பி ஆகிட்டான். வந்துட்டு எத்தனை கமெண்ட்ஸ், எவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே குரு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டான், அதனால் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்புறம் யாதவ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அம்மா அண்ணா உனக்கு எவ்வளோ மெசேஜ்னா, உனக்கு எவ்வளோ வந்துட்டு எல்லாருமே சூப்பராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங் நோட்டு வாங்கினதால் நேற்று புதுசாக ஒரு ட்ராயிங் நோட்டு வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து இதையும் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காட்டு அப்படின்னு சொன்னால். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு எங்கேயாவது சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா இன்னும் நான் அதை பற்றி யோசிக்கல ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்கூல் அதுக்கு வேறு டியூஷன் போயிட்டுருக்கான், ப்ளஸ் யோகா கிளாஸ் வேறு போகுது, அதில் ஹிந்தி கிளாஸ் வேறு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இதையும் வந்து சேர்த்தா இன்னும் வந்துட்டு ரொம்ப அப்புறம் குழந்தைங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது. ஆனால் அது அவனுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம சேர்த்தா கூட அவனுக்கு பிடிச்சதுன்னு போது அவன் கொஞ்சம் தனி இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். பட் இதில் இதையாவது வந்துட்டு கோட்டை விட்டுட்டானா அது கஷ்டமாயிரும். ஸோ அதனால் அதெல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணும். ஆனால் நீங்கள் சொன்னது வேலிட் பாயிண்ட் தான், நான் அதை யோசிச்சு வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அப்புறம் எனக்கு ஒரு கோபம் என்ன அப்படின்னா, நேற்று வந்துட்டு குருவோட ட்ராயிங் எல்லோரும் பாராட்டினீங்களே, நான் செஞ்ச அந்த ரைஸ் கீரராக சொன்னீங்களா, ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சொல்லியிருப்பீங்க. அதை தவிர வேறு யாருமே வந்து பாராட்டவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்த பாராட்டை வந்து எனக்காக நான் நினச்சிக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பேர் வந்து குருவை வந்து என்கரேஜ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனுமே வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸும் உட்காந்து படித்தான், எல்லாமே படிச்சுட்டு இப்போப்பா எனக்கு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியல, குழந்தைங்களோட குழந்தை ஒருத்தவங்க பாராட்டும் போது அந்த குழந்தையோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவன் குழந்தை கொஞ்சம் பெரிய பையன், இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து பாராட்டும் போது அவ்வளோ ஃபீல், அவ்வளோ சந்தோஷப்பட்டான். ஓகே, இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நார்மலாக வந்துட்டு டிஎம்ஐயில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இது வந்து நான் இந்த விஷயத்து வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற நிறைய அட்வைஸு, நிறைய வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயம் நான் மாற்றிருக்கேன், நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து உங்ககிட்ட கேட்டால், ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கும்போது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர், நான் இத்தனை பேர் நீங்கள் எனக்கு சொல்லும்போது அதுலேருந்து நான் ஒரு சஜஷன் எடுத்துப்பேன். ஆக்சுவலாக எனக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்குது இதை வச்சு. ஸோ அதனால் உங்ககிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்துட்டு எதா பண்ணலாம், எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்ல அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஜிஆர்டியில் வந்து போட்டிருக்கோம், நாங்கள் சீட்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அது என்னென்னா, இது ஆனிவர்சரி கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்களால் வந்துட்டு வாங்க முடியல, ரீசனு அப்புறம் மழை அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் பெருசாக வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரி ஓகே, ஆனால் இந்த மந்த்து தான் கரெக்டாக முடியுது. அப்போ வந்து அது இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம யோசிச்சு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே டிலே பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எங்களுக்கு அந்த நகையிலேருந்து வர்றது எனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்னோடய சஜஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து சரடு போட்டிருக்கேன் ப்ளஸ் இன்னொரு செயின் போட்டிருக்கேன். ஸோ சரடை வந்துட்டு போட்டுட்டு நீ வந்து அதிலேயே சேர்த்து மொத்தமாக வந்துட்டு அஞ்சு சவரன் அந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து ரெண்டரை சவரன் வந்தே ஓகே தான். சரடு வாங்கினாலுமே எனக்கு வந்து இந்த சைடில் முகப்பு வச்சு வாங்கணும்னு தான் ஆசை. ஸோ அதனால் அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் கரெக்டாக செட் ஆகுமா அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரா பைசா போடுற மாதிரி இருந்தால் அப்போ நம்ம கையில் பைசா இருக்கணும். ஸோ அதனால் யோசிச்சு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஷார்ட் செயின் அது எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி செயின் இருக்குது, பசங்களுக்கு வந்துட்டு இருக்கிற செயின்லாம் அவங்க போட விடுறது கிடையாது இவர். ஏன்னா அவனுக்கு வந்து எங்கேயாவது கீழே அவனுக்கு ஓடுறது, முடியாடுறது, சட்டையை பிடிச்சிக்கிறது, விளையாடுறது அப்படி செஞ்சிட்ருக்கானுங்கள. அதனால் நம்ம செயினை நம்ம போட்டு அனுப்பினாலும் நமக்கு வந்து சேஃபாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டாக இருக்கும். பசங்க ரெண்டு பேருக்குமே ஆஃப் ஆஃப் செயின், ஆஃப் ஆஃப் சவரம்னு நினைக்கிறேன். இது குழந்தையாக இருக்கும்போது, ரெண்டு பேருக்குமே குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் செயின் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க. குரு இது ஒன்று, யாதோ இது ஒன்று. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போட்டு விட்டது கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் போட்டிருக்கோம். அவங்க அவனுக்கு ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே எவ்வளோ ஃபங்க்ஷன் போயிருக்கோம் ஆனால் போட்டது கிடையாது. இவர் போட விட மாட்டார், அவருக்கு பயம் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் குரு கொன்று, யாதோ கொன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே செயின் இருக்குது. எனக்குலாம் இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், இந்த பாருங்க இவ்வளோ தூரம் தான் வரும், இவ்வளோ தான் ஒரு கழுத்து ஒட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு என்னாலையும் யூஸ் பண்ண முடியாது. என் கழுத்துக்கு இப்படி இருக்குன்னு அவர் கழுத்துக்கு இன்னும் சுத்தம். இது அதை விட சின்னது, இது அதை விட ஷார்ட்டு. ஸோ அதுவும் எனக்கு இவ்வளோ தூரத்துலேயே நின்றோம், வந்து குழந்தையாக இருக்கும்போது வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இப்போ போட்டாலுமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்க கழுத்துக்கு. பட் வந்து இவர் வந்து போட விட மாட்டேங்கிறாரு பயத்தால். அதனால் செயின் வாங்கி இது அப்படியே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இந்த செயினை வந்துட்டு போட்டுட்டு
அதோட சேர்த்து இதை எடுத்துடலாம், எவ்வளோ வருதோ அவளை பார்த்துட்டு என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ என்னன்னா, என்ன எனக்கு என்ன இப்போ இதில் டவுட் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு செயினை வந்துட்டு அப்படியே நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இது கொடுத்துட்டு அதோட சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணுலாம் என்கிட்ட இருக்குது, உடஞ்சி போனதெல்லாம் இருக்குது. என்னோடய கல்யாண ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருங்க, என்னோடய கல்யாண ஜிமிக்கு வந்து ஒரு பக்கம் நசுங்கிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சைடு நசுங்கியிருக்கும். ஸோ ரெண்டு, பட் நான் போட்டு ஒரு வாட்டி தூங்கிட்டுருக்கேன், அதனால் என்னாச்சுன்னா இந்த சைடு மட்டும் அப்படியே ஒரு வாட்டி உள்ளே வாங்கிக்கிச்சு. இந்த பாருங்க, அதனால் சரி இதையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே போட்டுட்டு, ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த ரிங்கெல்லாம் வந்து உடஞ்சி போய் ஒன்று இருக்குது, கோல்டு பாருங்க, கோல்டு ரிங்கு, பட் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதையுமே சேர்த்து இன்னொன்றுமே அதே போல் தான், இதுவும் உடஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்ன்றது தெரில, இன்னும் ஐடியா இல்லை. பட் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நாம் வந்து ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஒரு உருப்படியாக எடுத்துடலாம், ஏதோ ஒன்று ஒரு செயினோ. ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கணும், ரொம்ப நல்லா ஆசை, நானே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த ரவுண்டாக பூ ஒரு ஒயிட் கலர் பூ அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மழை சமயத்தில் வந்து பூக்கும் ஒயிட் பூ, அது கூட எடுத்து மூக்குத்தி சொல்லி வச்சுப்பாங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்ற தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த டைப்பில் கொஞ்சம் ரவுண்டாக அந்த டைப்பில் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதையும் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஒரு லார்ஜ் ஷார்ட் செயினும் வாங்கலான்னு ஆசை. எனக்கு இப்போ இதில் என்ன டவுட் அப்படின்னா, விற்கிறது வைக்கிறது இதெல்லாமே ஒன்று தானா, இல்லை விற்கிறது விற்கும்போது அதிகமான அமௌண்ட்டு மாற்றுறது, இதாவது இதை போட்டுட்டு நம்ம என்னோட பார்த்திங்களா, அதுவும் ப்ளஸ் வித்தா வர அமௌண்ட்டு வந்து சேமாக இல்லை ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக யாரும் நகை வாங்கியிருப்பீங்க, இல்லை அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இதை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு இதெல்லாம் நீ எதுக்குமா மாத்திரை, இந்த ஜிமிக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்து சரி பண்ண சொல்லலாம், ஆனால் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிற அந்த முத்தெல்லாம் கூட காணும், இந்த பாருங்க மேலே அதை சுற்றி இருக்கிற முத்து, இந்த ரெண்டு லேயர் வருது, இதில் ரெண்டு லேயர் வருது, இது செட்டாக மாட்டேங்குது, ரெண்டு லேயர் வருது, அதில் மேல் லேயரில் இருக்கிற முத்து வந்து ஒரு சைடில் அந்த ஆஃப் நசுங்கின சைடு மட்டும் காணும். ஸோ அதனால் இதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் செயினெல்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் பியவே இல்லை, எல் ரெண்டு பக்கமும் சூப்பராக இருக்குது, ஆனால் நம்ம கழுத்துக்கு செட் ஆகாது. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், இது ரொம்ப நாளாக இதை வச்சுருக்கேன் நான், இதை மாற்றிடலாம், அதை மாற்றிட்டு எதாவது வாங்கலாம், மாற்றிட்டு எதாவது வாங்கலாம். இந்த சரடு வாங்கும்போது கூட பேசாமல் இதெல்லாம் போட்டுட்டு வாங்கிடலாமா அப்படி பார்த்தா, ஆனால் நகையை வந்துட்டு போட்டுட்டால் வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போடாமலே வச்சு. நானும் அப்போ மோதிரம்லாம் இல்லை, கம்மல் ப்ளஸ் செயின் மட்டும்தான். மோதிரம் வந்து இப்போ இடைப்பட்ட கேப்பில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு, ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வந்து இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டு வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், இல்லை இப்படி பண்ணால் இதை வந்துட்டு வேறு மாதிரி பண்ணலாம், இல்லை இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இதை வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட் வச்சுருக்கேன், நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்றதை ஒரு கன்க்ளூஷனாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்துட்டு நான் மெயினாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு இந்த இந்த டிஎம்ஐயில் இப்படியே போனதால் அப்புறம் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து எப்படியே லேட்டஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நாள் இந்த மந்த் முடிஞ்சிச்சு அப்படின்றத இந்த மந்த் நம்ம எண்டுக்குள்ளே எப்படியோ வாங்கி ஆகணும். ஸோ அதுக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு ஐடியா ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஐடியாஸ் என்னன்றதை சொல்லுங்கள், இல்லை இதில் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், என்னன்றது யோசிச்சுட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு வந்து உங்களுடைய ஐடியா உங்களுடைய சஜஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எனக்கு வந்துட்டு நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், வேல்யூபுளான அந்த தாட்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, என்னன்ற சொல்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை.